அனைவருக்கும் 2021 படைப்பு குடும்பத்தின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறது படைப்பு குடும்பம். இயற்கை வழங்கும் குளிரின் இதமான சூட்டோடு உங்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி வரவேற்கிறது படைப்பு குடும்பம். மார்கழி மாதத்தின் வசந்தம் நமக்கு வழங்கும் தொடர் அனுபவம். நல்ல நூல்களை தேடி தேடி வாசிப்பது நம் அறிவை விரிவாக்கும் அழகிய அனுபவம். இலக்கியங்களை எழுத்தின் வழியாக படைப்பது நமது உணர்வுகளின் அனுபவம். திசையெங்கும் பறந்து தமிழகம் ஈழத்து கவிதைகளை எந்தவிதமான முன்னேற்பாடுமின்றி சந்தித்து கவிதை குறித்த உரையாடல்தான் இந்த கவிதை அனுபவம். கவிதை குறித்த ஓர் அதிகாரத்தை நிறுவுவதோ அருள்வாக்கு சொல்வதோ அல்ல இந்த கவிதை அனுபவம். தமிழக மண்ணிலும் ஈழ மண்ணிலும் தமிழ் கவிதைகள் எத்தகைய முரண்களை, நம்பிக்கைகளை, நிச்சயமற்ற பாதைகளை, புதுமைகளை கடந்து வந்திருக்கிறது என்ற வரலாற்று சுவடுகளே இந்த கவிதை அனுபவம். இனி செல்ல வேண்டிய திசைகள் எவை எவை என்று நம் இளம் தலைமுறைக்கு தோழமையுடன் சுட்டிக்காட்டி அன்பின் குரலாக வெளிப்படுத்துவதே இந்த கவிதை அனுபவம். ஒரு தலைமுறையை சீர்திருத்தி செப்பனிட்டு அதன் ஆலகாலங்களை அடுத்த தலைமுறைக்கு பிரதியெடுத்து அளிப்பதில் படைப்பு குடும்பத்தின் படைப்பு பதிப்பகம் பெருமையடைகிறது. நம் சமகால தமிழ் எழுத்துலகில் எக்காலத்திற்கும் பொருத்தமான எழுத்துக்களை கண்டறிந்து இளம் தலைமுறைக்கு பாரமாக செயல்படும் படைப்பு பதிப்பகத்தின் 38வது நூலாக கவிஞர் இந்திரன், கவிஞர் வ.ஐ.ச ஜெயபாலனின் கவிதை குறித்த உரையாடல்களை தொகுத்து வழங்கிய சுந்தரபுத்திரனின் கவிதை அனுபவம் என்ற பெருமைமிகு நூலை தமிழ் கூறும் நல்லுலகுக்கு குறிப்பாக இளம் தலைமுறைக்கு அர்ப்பணித்து வெளியிடுகிறது. விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறது படைப்பு குடும்பம். படைப்பாளர்களை உருவாக்கும் படைப்பாளி ஜின்னா அஸ்மி எனும் முகமது அலி ஜின்னாவை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவிதெங்கும் காணோம் என்ற வாக்கியத்தை உணர்ந்தவனாக, அதை எல்லோருக்கும் உணர்த்தியவனாக உங்களிடம் இந்த மாலை பொழுதில் இந்த உரையை துவங்குகிறேன். இளம் தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கும் இப்படி அனுபவமிக்க, பேராற்றல் மிக்க, வளர்ந்த, ஞானத்துடன் தேர்ந்த கவிஞர்களது நூல்களையும் இந்த சமுதாயத்திற்கு நாம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதல் நூலாக உங்கள் முன் கவிதை அனுபவம் என்ற இந்த அழகிய ஒரு உரையாடல் தொகுப்பு நூலை உங்கள் முன் சமர்ப்பிக்க இன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைத்து படைப்பாளிகளையும், தோழர் தோழமைகள் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள கலை விமர்சகர் மற்றும் கவிஞர் இந்திரன் அவர்களையும், எழுத்தாளர், நடிகர், சமூக செயற்பாட்டாளர் கவிஞர் வ.ஐ.ச ஜெயபாலன் அவர்களையும், இந்த நூலை மிக அழகாக தொகுத்து அதை ஒரு நூலாக்கிய கவிஞர் சுந்தரபுத்தன் அவர்களையும், இந்த நூல் வெளியிட வந்து பெருமை சேர்த்திருக்கும் கவிஞர் மணி சண்முகம் அவர்களையும், மற்றும் இந்த நூலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் பதிப்பாளர் திரு வேடியப்பன் அவர்களையும், கவிஞர் மற்றும் இயக்குனர் திரு பிருந்தா சாரதி அவர்களையும், நாவே அருள் அவர்களையும், மற்றும் வசந்தகுமார் அவர்களையும், சங்கர், கீதா சங்கர், தானிகொண்டா அவர்களையும் வருக வருகன வரவேற்று, மற்றும் நாம் எந்த நிகழ்ச்சியை செய்தாலும் எங்களுக்காக தோள் கொடுத்து கொண்டிருக்கும் யூனிகாங்கல் நிறுவனத்தின் சார்பாக அவர்களது தோழமைகள் அனைவரையும் வருக வருகன வரவேற்று, இத்துடன் என் வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் அன்பும் நன்றியும், வளர்வோம் வளர்ப்போம். அடுத்து கவிதை அனுபவம் நூல் வெளியிட்டு விடா. கவிதை அனுபவம் என்ற இந்த புதிய நூலை தன் அன்பு கரங்களால் வெளியிட அலமாரி, நெற்று சுருங்கிய புத்தர், வாரத்தின் 8வது நாள், வெயிலில் நடந்த மழை போன்ற நூல்களையும் படைப்பு பதிப்பகத்தின் சார்பாக முத்தம், நித்தம் முத்தம், முத்தம் சார்ந்த கண்ணத்து பூச்சி என்ற கவிதை நூலின் ஆசிரியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் என்போர்ஸ்மெண்ட் சென்னை கவிஞர் மணி சண்முகம் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறது படைப்பு குழுமம். கவிதை அனுபவம் என்ற இந்த நூலை தன் அன்பு கரங்களால் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் என்போர்ஸ்மெண்ட் சென்னை கவிஞர் மணி சண்முகம் அவர்கள். கவிஞர் இந்திரன், வ.ஐ.ச ஜெயபாலன் அவர்கள் தொகுப்புரையை சுந்தரபுத்தன் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதை அனுபவம் நூல் வெளியீட்டு விழா இனிதே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் பலத்த கரகோஷங்களினிடையே இதோ கவிதை அனுபவம் நூல் வெளியீட்டு விழா.
எழுத்தாளர் கீதா அவர்களையும் ஓ வசந்தகுமாரன் அவர்களையும் நாவே அருள் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எழுத்துலகின் விறுவிறு சுறுசுறுப்புடன் இயங்கி வரும் எழுத்தாளர் கவிஞர் வேடியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறது படைப்பு பதிப்பகம். கவிதை அனுபவம் நூலின் அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்ள தித்திக்குதே திரைப்படத்தின் இயக்குனர் இயக்குனர் என் லிங்குசாமியின் ஆனந்தம், பையா, வேட்டை, அஞ்சான், சண்டைக்கோழி 2 போன்ற திரைப்படங்களின் உரையாடல் ஆசிரியர், நடைவண்டி, ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம், இருளும் ஒளியும் போன்ற புகழ்பெற்ற நூல்களின் ஆசிரியர் கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள் இப்பொழுது படைப்பு குடும்பத்தின் கவிதை அனுபவம் நூலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். சுந்தர தெலுங்கில் 100 கண்ட எழுத்தாளர் தாடிகொண்டா அனுமந்தராவ் அவர்களின் மருமகளும் நைஜீரியாவில் வசிப்பவருமான எழுத்தாளர் கவிஞர் கீதா சங்கர் தாடிகொண்டாவை கவிதை அனுபவ நூலின் அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்ள அன்புடன் அடைக்கிறது படைப்பு குடும்பம். புது கவிதைகளின் தாத்தா என்று புகழப்படுகின்ற கவிஞர் மு மேத்தாவின் இதயம் கவிர்ந்த இனிய தோழர், பல 100 கவியரங்குகளை கண்ட நம் சமகாலத்து கவியரங்க கவிஞர், முறிந்த வானவில், சதுர பிரபஞ்சம் என்ற நூல்களின் ஆசிரியர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தின் விருது பெற்ற மனிதன் என்பது புனைப்பெயர் என்ற மாறுபட்ட சுந்தரியின் நூலின் ஆசிரியர் கோ வசந்தகுமார் அவர்களை கவிதை அனுபவத்தின் அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்ள அன்புடன் அடைக்கிறது படைப்பு பதிப்பகம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் புக் டே மின்னிதழின் கவிதைகளுக்கான ஆசிரியர், ஆயுதம், வெயிலுக்கு மழை என்று பெயர் போன்ற நூல்களின் ஆசிரியர், உழவர்களின் வழிகளை தன் வழியாக உணர்ந்து 60 கவிஞர்களின் கவிதைகளை தொகுத்து விவசாயிகளின் போராட்டங்களுக்கு வலு சேர்க்கும் விதத்தில் கலப்பை புரட்சி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் எழுத்தாளர் நா வே அருள் அவர்களை அன்புடன் அழைக்கிறது படைப்பு குடும்பம். கவிதை அனுபவம் நூலை பெற்றுக் கொள்ள கவிஞர் எழுத்தாளர் கடற்கரை அவர்களை அன்புடன் அழைக்கிறது படைப்பு குடும்பம். அடுத்து விக்ரம் வைத்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறது நூலை பெற்றுக் கொள்ள அன்புடன் அழைக்கிறது படைப்பு குடும்பம். படைப்பு குழுமத்தில் இந்த ஆண்டுக்கான முதல் வெளியீடாக நானும் கவிஞர் வ.ஐ.ச ஜெயபாலன் அவர்களும் இணைந்து கவிதை குறித்து பேசிய உரையாடலை அப்படியே தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடும் படைப்பு குழுமத்தில் அச்சாணியாக இருந்து அதன் கிரியா ஊக்கியாக இருந்து அதை வழிநடத்தி வரும் கவிஞர் ஜின்ன ஆஸ்மி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள வேண்டுகிறேன். இந்த நூலுக்காக எங்களது அழைப்பினை ஏற்று இந்த நூலை வெளியிட்டு எங்களை கௌரவப்படுத்திய கவிஞர் மணி சங்கர் அவர்களை பெரிதும் நான் நன்றி பாராட்டுகிறேன். இந்த நூலை எப்படி நாங்கள் செய்தோம் என்பதை பற்றி என்னுடைய இனிய நண்பரும் என்னுடைய தளபதியுமான சுந்தரபுத்தன் அவர்கள் விளக்கமாக சொல்லுவார் என்ற நம்பிக்கையோடு இதை பற்றிய விஷயத்தை நான் விடுகிறேன். உண்மையில் கவிஞர்கள், குறிப்பாக ஈழத்தை சேர்ந்த என்னுடைய இனிய கவிஞர் வ.ஐ.ச ஜெயபாலன் அவர்கள், அடிக்கடி அவரை பற்றி நான் சொல்லுவது, சங்க காலத்திலிருந்து ஒரு புலவன் வழிதரவேறி தற்காலத்துக்குள் நுழைந்து விட்டான் என்று. அந்த அளவுக்கு சங்க இலக்கியத்தினுடைய சாரத்தை உணர்ந்து அதை தன்னுடைய கவிதைகளிலே பயன்படுத்தக்கூடிய உன்னதமான ஒரு கவிஞர் வ.ஐ.ச ஜெயபாலன் அவர்கள். ஈழத்தில் இரு முக்கிய கண்கள், கவிஞர்களின் முக்கிய கண்கள் என்று வ.ஐ.ச ஜெயபாலனையும் சேரன் ருத்ரமூர்த்தியையும் நான் அடிக்கடி சொல்வது வழக்கம். அதிலே வ.ஐ.ச ஜெயபாலன் அவர்களோடு இந்த புத்தகத்தில் பேசி வரும்போது கவிஞர்கள் கவிதைகளை படைக்கிறார்களே தவிர
அந்த கவிதைகளை ஏன் படித்தோம் என்பதை வீவாக சொல்வதில்லை. ஆனால் தமிழில் அத்தகைய உரையாடல்களையும் உருவாக்க வேண்டும். குறிப்பாக ஈழத்து கவிஞர்கள் இயங்குகிறார்கள், தமிழகத்து கவிஞர்கள் இயங்குகிறார்கள். தமிழகத்தின் எல்லை இன்னமும் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடு தமிழ்கூறு நல்லுலகம் என்கிற பெயரிலேயே நின்றுவிடுகிறது. ஆனால் தமிழின் எல்லை இப்போது உலகம் முழுவதும் பரவியிருக்கிறது. உலகத்தில் ஐந்து திணைகளை நாம் சொன்னோம் என்று சொன்னால் ஐந்து திணைகளை கடந்து பணி விழும் ஆறாம் திணையும் இப்போது நம்மிடையே வந்துவிட்டது. எனவே புதிய அழகியலை, புதிய இலக்கணங்களை, தொல்காப்பியரை தற்காலத்துக்கு விரிவுபடுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதை பற்றியெல்லாம் என்னுடைய இனிய நண்பரும் நான் பார்த்து வியக்கிற ஒரு கவிஞருமான ஜெயபாலன் அவர்கள் இரு விரிவர சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு வரியை மட்டும் அவருடைய கவிதை வரியை சொல்ல விரும்புகிறேன். ஜெயபாலன் அவர்கள் எழுதுகிறார் ஒரு இடத்திலே, நார்வே நாட்டிலே புலம்பெயர்ந்து வாழும் ஜெயபாலன் அவர்கள் சொல்கிறார், நாங்கள் ஈழத்தில் நடந்த இன்னல்களை தாங்காமல் நான் நார்வே நாட்டுக்கு புலம்பெயர்ந்து சென்று விட்டேன். ஆனால் இந்த நார்வே நாட்டிலேயே வாழக்கூடிய மக்பை என்கிற ஒரு பறவை இங்கே பனி விழுந்தாலும் கூட இந்த மண்ணை விட்டு போகாமலே இங்கேயே இருக்கிறது, அந்த பறவை போல நான் இல்லையே என்கிற ஒரு ஆதங்கத்தை சொல்லுகிற போது தமிழ் இலக்கிய பரப்புக்குள் ஒரு புதிய பறவை, புதிய பணி என்கிற சீதோஷ நிலை எல்லாம் புதிய ஒரு அறிமுகம் நிகழ்கிறது. இவ்வாறு தமிழ் கவிதையின் எல்லைகளை விரிவுபடுத்தக்கூடிய ஜெயபாலன் அவர்களோடு நான் இணைந்து இந்த உரையாடலை நிகழ்த்தி போது அதனை மிக தீவிரமாக பதிவு செய்து அதனை ஒரு நூலாக்கி தர வேண்டும் என்று என் இனிய தம்பி சுந்தரபுத்தன் அவர்கள் முனைந்து நின்று செய்தார். அவர் இது முடித்தபோது அவர் முதுகு எப்படி வலித்தது என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் வந்து வலியை யாராலும் வாங்கி கொள்ள முடியாது, அத்தகைய சோகமான நிலைமையில் இருக்கிறோம். எனவே அவருக்கு குறிப்பாக இந்த புத்தகத்தினுடைய நாயகன் சுந்தரபுத்தன் அவர்கள்தான், அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து கொண்டு இவ்விழாவை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த கொரோனா தருணத்திலும் இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இராணுவ புவியியலில் இருந்து கவிதை வரைக்கும் பல்வேறு துறைகளுக்குள்ளே இயங்குறதால ரெண்டு தோணியில் மூன்று தோணியில் கால் வச்சது மாதிரி ஒரு துறை ஒரு கரையும் சேராத ஒரு ஒரு வாழ்க்கை, இல்லாட்டினா கவிதையில் ஏதாவது சாதிச்சிருக்கக்கூடும். இந்த புத்தகம் உண்மையில் என்னுடைய வாழ்க்கையின் ஒரு மைல்கல். இது என்னால் நிகழ்ந்ததில்லை. ஒரு ஒரு சோம்பேறி மச்சான திரத்தி திரத்தி காதலிச்சு ஒரு குழந்தையை பெறுகிறத மாதிரி என்னுடைய நண்பன் இந்திரன் என்னை துரத்தி துரத்தி இந்த புத்தகத்தை அவர் தான் பெற்றிருக்கிறார். ஓயாமல் தொல்லை கொடுத்து இந்த புத்தகத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு தான் எல்லா புகழும் உரியது. அவரோட சின்ன புத்தகம் வந்தது, அதையும் சுந்தரபுத்தன் தான். அதுவும் இவர் என்னை திரத்தி பிடிச்சி ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து இரவு அந்த ஹோட்டலில் தங்கியிருந்து நாங்கள் சம்பாதித்ததுலேருந்து அந்த புத்தகம் உருவானது. அந்த புத்தகம் ஒரு வித்து மாதிரி, இது ஒரு ஒரு ஆலமரம் மாதிரி. அந்த புத்தகம் என்னென்னா பலரும் கேட்குறாலும் அந்த புத்தகம் தானே இதுன்று அது வந்து குறிப்பிடுறது நல்ல. நீங்கள் நான் எனக்கும் இந்திரனுக்கும் உள்ள நட்பு வந்து தற்செயலாக என்று சொல்ல முடியும். என்னென்னா எங்களோட வாழ்க்கையில் கணக்க பேரலல்ஸ் இருக்குது. நான் வந்து என்ற கவிதைக்காக நான் எங்கும் போராடுறதில்லை. இந்திரன் வந்து என்னோட கவிதை என்னை கவிஞன் இல்லை என்று என்னை இதற்கு முந்தி 90s வந்து சாகித்யமன்ற வெளிநாட்டு கவிஞர்களுடைய இதில் என்னுடைய கவிதை இடம்பெற்றது. சென்ற வருடம் வந்த புத்தகத்திலும் இந்த கவிதை இடம்பெற இருந்தது. இந்திரன் வந்து அதை கடுமையாக கண்டித்தவர். அப்படி என்னுடைய கவிதை தொடர்பாக அதுக்கு உரிய இடத்தை விட அதிக இடம் கொடுத்து இந்திரன் அதுக்காக பேசுகிற பொழுது எனக்கே வந்து நான் முக்கியமான கவிதைகள் எழுதியிருக்கிறேன், இன்னும் எழுத வேணும் என்று ஒரு ஊக்கத்தை தர்றது. அந்த அத்தகைய ஒரு நட்பை நான் பெற்றது வந்து உண்மையில் இது உண்மையில் ஒரு பாக்கியம் தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து அவரை விட ஒரு
சில வருடங்கள் மூத்தவனாக இருப்பேன். சேக்கு ஆறாவில் இருந்து சாரு மசுந்தார் வரைக்கும் ஒரு பெரிய பெரிய வட்டம், ஒரு ப்ரோ சோவியட் இலட்சியவாதத்திலிருந்து ப்ரோ சைனா இலட்சியவாதம் வரைக்கும் ஒரு பெரிய வட்டம் உள்ள காலத்தில் நாங்கள் ஒரு விஞ்ஞானியான ஒரு தோழியோட ஒரு நடந்து செல்கிற பொழுது எனக்கும் அவருக்கும் இடையில் இடம்பெற்ற உரையாடல் 2001 எழுதப்பட்ட இது ஆனந்தி விடலோடு வந்தது. நீலம் தோழி காலமாய் நுரைகள் உடைகிற மணலில், தோழி காலமாய் நுரைகள் உடைகிற மணலில் சுவடுகள் கரைய சிப்பிகள் தேடிய குலா நினைவிரு. நீலம் தோழி காலமாய் நுரைகள் உடைகிற மணலில் சுவடுகள் கரைய சிப்பிகள் தேடிய உலா நினைவிருக்கிறதா? கடலிலும் வானிலும் தொடர்கிற நீளமாய் நம்மிலும் ஏதோ படர்கிறதென்று. மீன் கொத்திய நாரையாய் நிமிர்ந்தாய் உன் கண்களில் எனது பிம்பம் அசையும். சிப்பிகள் தேடிய உலா நினைவிருக்கிறதா? கடலிலும் வானிலும் தொடர்கிற நீளமாய் நம்மிலும் ஏதோ படர்கிறதென்றே. மீன் கொத்திய நாரையாய் நிமிர்ந்தாய் உன் கண்களில் எனது பிம்பம் அசையும். ஆண்டு பலவாகினும் நிறையிலா மனசடா உனக்கென்றாய் தோழி இளமை என்பது வாழும் ஆசை, இளமை என்பது கட்டிடும் வேட்கை, இளமை என்பது முடிவிலா தேடல், இளமை பிறரை கேட்டலும் நயத்தலும், இளமை என்பது நித்திய காதல், இளமை என்பது அயராது ஆடலும் பாடலும் கூடலும் என்றேன். தோழி இளமை என்பது வாழும் ஆசை, இளமை என்பது கற்றிடும் வேட்கை, இளமை என்பது முடிவிலா தேடல், இளமை பிறரை கேட்டலும் நயத்தலும், இளமை என்பது நித்திய காதல், இளமை என்பது அயராது ஆடலும் பாடலும் கூடலும் என்றேன். தோழா தோழா உனக்கு எத்தனை வயசு? தோழி எனக்கு சாகிற வரைக்கும் வாழ்கிற வயசு. தோழா உனக்கு எத்தனை வயசு? தோழி எனக்கு சாகிற வரைக்கும் வாழ்கிற வயசு. இன்னும் ஒரு கவிதை வாசிக்கின்றா இன்னொரு கவிதை வாசிக்கிறேன். இதை விட மாறுபட்ட ஒரு கவிதை சதுரங்கம். இது ஆனைமலை காட்டில் இருந்து இந்த பள்ளத்தாக்குக்கு முன்னுக்கு இருந்த ட்ரப்சில்பில் இருந்து எழுதின கவிதை சதுரங்கம். சிருஷ்டி வேட்கையில் ஆனமலை காடுகள் சிருஷ்டி வேட்கையில் ஆனமலை காடுகள் பாடுகிற அந்தி மாலை, அங்கு உயிர்க்கிற மந்திர கம்பளத்தில் உன்னையே சுற்றுதடி உலகம் மனசு. சிருஷ்டி வேட்கையில் ஆனமலை காடுகள் பாடுகிற அந்தி மாலை, அங்கு உயிர்க்கிற மந்திர கம்பளத்தில் உன்னையே சுற்றுதடி மனசு. இது தீராத காதலடி நீதான் கண்டுகொள்ளுவதில்லை, இது தீராத காதலடி நீதான் கண்டுகொள்வதில்லை. அதோ பள்ளத்தாக்கில் அதோ புல்லின் கீழ் கட்டெரும்பாய் தொலைகீழ் மூங்கில் காடுகளுள் ஊறும் யானைகளைப் போல, அதோ புல்லின் கீழ் கட்டெரும்பாய் தொலைகீழ் மூங்கில் காடுகளுள் ஊறும் யானைகளைப் போல உண்மையில் என் காதலும் பெரியதடி. காமத்தில் சூரியன் பொன் சிந்தி இறங்கி வர நாணி புவிமகள் முந்தானையாக முகில இழுக்கின்றாள். ஆகா அப்பன் குதிருக்குள் இல்லை என்கின்ற உனது நாடகம் அல்லவா இது? ஆண் பெண்ணுக்கிடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சதுரங்க பலகை எப்போதும் விரிகிறது. ஆண் பெண்ணுக்கிடையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சதுரங்க பலகை எப்போதும் விரிகிறது. என்னோடு என்னும் சிலரை என்னோடு என்னும் சிலரை பந்துகளாய் எறிந்து ஏந்தி என்னோடு என்னும் சிலரை பந்துகளாய் ஏந்தி எறிந்து ஏந்தி ஆடும் வித்தைக்காரியில்தான் காதலானேன். அதனால் என்ன? கீழே காட்டில் ஒரு மூங்கில் புதரை மட்டுமே மேய்ந்த யானையும் இல்லை. அதனால் என்ன? கீழே காட்டில் ஒரு மூங்கில் புதரை மட்டுமே மேய்ந்த யானையும் இல்லை, ஒரு யானை மட்டுமே மேய்ந்த மூங்கில் புதரும் இல்லை.
என்னோடு இன்னும் சிலரை பந்துகளாய் எறிந்து ஏந்தி விளையாடும் வித்தைக்காரியில் தான் காதலானேன். அதனால் என்ன, கீழே காட்டில் ஒரு மூங்கில் புதரை மட்டுமே மேய்ந்த யானையும் இல்லை, ஒரு யானை மட்டுமே மேய்ந்த மூங்கில் புதரும் இல்லை. எதுவும் செய், ஆனால் இறுதியில் நாம் மட்டுமே மிஞ்ச வேண்டும். நம் மரவணுக்களில் கவிதை கோக்க. நன்றி. இந்த புத்தகத்தை வெளியிட்ட ஜின்னாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேணும். நான் நிறைய பிள்ளை எழுத்து பிள்ளைகள் விடுவேன். அதுக்கு பிறகு பதிப்பாளர்களுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை கொடுத்து கொண்டிருப்பேன். அந்த தொல்லைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் அது என்னுடைய எழுத்து பிள்ளைகளை அவர் நிறைய திருத்தி இருக்கிறார். உண்மையில் இந்த புத்தகம் எனக்கு பெருமை இருக்கிறது. ஆனால் இந்த புத்தகம் வெளிவந்த இந்த புத்தகம் உருவான பெருமை வந்து இந்திரனுக்கும் ஜின்னாவுக்கு தான் சேரும். இந்திரனுக்கும் ஜின்னாவுக்கும் நான் திரும்ப என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாசித்ததும் கவிதை என்று யாரும் கருதினா ஜெயபாலன் ஒரு சின்ன கவிஞன் என்றதை சொல்லுங்க. வணக்கம். அப்படி ஒரு தொடங்கி ஒரு தொடர்பு வந்து நான் வந்து எம்ஏ முடிச்சுட்டு வந்து பத்திரிக்கை வேலைக்காக நான் எதேச்சியாக சென்னைக்கு வரேன். ஒரு பெரிய கனவுலாம் நான் சென்னைக்கு வரல, ஒரு வேலைக்காக தான் நான் சென்னைக்கு வரேன் பத்திரிக்கையாளர் அந்த வேலைக்கு. அப்போ சாரை போய் நான் பார்க்குறேன். அன்று அந்த 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 பள்ளி மாணவனாக இருந்த அறிமுகத்தில் சார்கிட்ட போய் அறிமுகமாயிட்டு நான் பேச தொடங்குறேன். அதுலேருந்து நான் சென்னையில் இப்போ நான் 25 ஆண்டுகள் ஆகிட்டு ஒரு 15 ஆண்டுகள் சாரோடையே நான் வந்து இல்லை ஓவிய கண்காட்சி சிற்ப கண்காட்சி சாரோடையே ஊருக்கு போகிறது. அவர் காட்டிய ஒரு கலை உலகம், ஒரு ஓவியத்தை எப்படி ரசிக்கிறது, சிற்பத்தை எப்படி நம்ம இது பண்ணுறது, அப்புறம் பிரபல ஓவியர்களோட கண்காட்சிகளில் போய் அவங்களோட உரையாடல்கள், அப்புறம் சார் வந்து தனிப்பட்ட உரையாடலில் வந்து எங்கள்கிட்ட பேசினது, ஒரு அவர் படிக்கிற புத்தகங்களை பற்றி, இது வந்து எனக்கு ஒரு உலகத்தை என்னை வந்து வளர்க்குறதுக்கு காரணமாக இருந்தது. நான் வந்து ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு பெரிய ஒரு நவீன எழுத்தோ அல்லாட்டி இந்த உலகத்துடைய அந்த ஒரு விசாலமான ஒரு விஷயத்தையே தெரியாமல் ஒரு மாணவனாக இருந்த ஒரு பையன்தான். அப்புறம் பத்திரிக்கையாளராக வந்து இந்த உலகம் அறிமுகம். அப்புறம் அது மாதிரி சாரோட நான் ரெகுலராக உரையாடல் நடத்தும் போது தான் இப்படி ஒரு வாய்ச ஜெயபாலன் கவிஞர் அவங்களும் இந்திரன் சாரோ வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இப்படி ஒன்று தோணுச்சு, கவிதையை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் உரையாடலாமே, அதை நம்ம ஒன்று ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணி அதை நம்ம ஒரு பதிவு பண்ணி ஒரு புத்தகமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இதில் வந்து நான் ஒரு டேப் ரிகார்டர்னு தான் சொல்லணும், அதை வந்து நான் எழுதியிருக்கேன். ஒரு ரெண்டு பேரையும் பற்றி தெரிந்த ஒரு பத்திரிகையாளர், ரெண்டு பேரும் வந்து அப்புறம் லிபர்ட்டி பார்க் ஹோட்டலில் தான் நாங்கள் மீட் பண்ணாங்க ரெண்டு பேரும். அவங்க வந்து காஃபி அந்த குடிக்கிற நேரம் போல பேசிகிட்டே இருப்பாங்க, அது வந்து ஒரு பெரிய ஒரு கட்டற்ற உரையாடலாக இருக்கும். அப்புறம் இடையில ஒரு சாதாரண விஷயங்களை பேசுறது, அது ஒரு மாதிரி ஒரு அன்லிமிட்டடு ஸ்பீச். அதை வந்து நான் ஒரு 3-4-5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அது அந்த ரெக்கார்டரில் இருக்கிறத. அப்போ வந்து இந்த டைப் ரைட்டிங் அவனுக்கு இல்லை. அதை ஒவ்வொரு நாளும் நான் கேட்டு ஒவ்வொரு நாளும் பத்திரிக்கை வேலைக்கு போக நைட் இரவில் வந்து கேட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படின்னா ரொம்ப 4-5 மணி நேரம் எழுதும் போது அது அப்புறம் அதை ஒரு ஆர்டர் ஆகணும், அந்த உரைநடையை வந்து ஒரு நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிறது மாதிரியான இதை பண்ணி ஒரு சிறு புத்தகமாக தான் அது வெளியில் வந்தது. இது எனக்கு கிடைத்த ஒரு பெருமைன்னு சொல்லலாம், மிக எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. ஒரு கவிதை எழுத வருகிறவர்களுக்கு அப்படி கவிதை பிருந்தாசாரி சொன்ன மாதிரி ஒரு கைடு, ஒரு வழிகாட்டி புத்தகம். நம் கவிதையே ரெண்டு மிகப்பெரும் ஆளுமைகள் வந்து உரையாடல் மூலம் கவிதைனை என்ன, ஒரு கவித்துவம்னா என்ன, பாடுபொருள் எப்படி இருக்குது, சங்ககால கவிதைகள் எப்படி இருந்திருக்கு, இப்போ உள்ள நவீன கவிதைகள் எப்படி இருக்குங்கிற அந்த உரையாடல் மூலம் அதை நம்ம வாசிப்பதன் மூலம் நம்ம கவிதை பற்றியான ஒரு புரிதல் எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்கு ஒரு காரணமாக நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பை அடித்த படைப்பு குழுமம் கவிஞர் ஜின்னா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இப்போ காவல்துறை அதிகாரி மணி அவர்கள் வந்து ஒரு கவிதை அழகியல் நம்மளே லிட்ரேச்சர் படிச்சிருந்தா கூட சார் வந்து ஒரு லெக்சரர் மாதிரி கொடுத்துட்டார், ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் என்ன கவிதை அழகியல் என்ன மானுட அழகியல் அப்படின்னு ரொம்ப ஒரு நல்ல பேச்சு. சில பேர் அதான் நல்ல ஒரு உரை ஏன்னா நமக்கு தெரிஞ்சு இருந்தால் கூட அதை ஒரு அழகாக சொன்னார். அந்த ஒரு சின்ன சின்ன கவிதைகளில் ஒரு மிகச்சிறந்த உரை, சின்ன உரையாக இருந்தாலும் பெரிய அமைதியான, இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும், ஒரு அழகிய நினைவாக இருக்கும். மகிழ்ச்சி, நன்றி. கவிதை அனுபவம் நூல் வெளியீட்டு விழாவின்
சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பளிக்கும் நேரம் இது. முதலில் கவிஞர், எழுத்தாளர், கலை விமர்சகர் ஐயா இந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. யூனிக் ஆங்கிள் நிறுவனர் அல்தாப் சலீம் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். ஐயா இந்திரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து கவிஞர், நடிகர் வ.ஐ.ச ஜெயபாலன் அவர்களுக்கு நினைவு பரிசு திரு அல்தாப் சலீம் அவர்கள் யூனிக் ஆங்கிள் நிறுவனர் அன்புடன் அளிக்கப்படுகின்றனர். மணி சண்முகம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. ஐயா சுந்தரபுத்தன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து கவிஞர், எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களுக்கு நினைவு பரிசு யூனிக் ஆங்கிள் நிறுவனர் அல்தாப் சலீம் அவர்கள் வழங்குகின்றார்கள். அடுத்து டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனர் திரு வேடியப்பன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து கவிஞர், எழுத்தாளர் நா வே அருள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து கவிஞர், எழுத்தாளர் கீதா சங்கர் தானிகொண்டா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அடுத்து கவிஞர், எழுத்தாளர் போ வசந்தகுமாரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. கவிதை அனுபவ நூலின் தன் அனுபவமாக கூற வருகின்றார்கள். முதலில் கவிஞர் திருமதி கீதா சங்கர் தானிகொண்டா அவர்களை அன்புடன் அழைக்கிறது படைப்பு குழுமம். அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து பங்கு கொண்டது வந்து ஒரு பெரிய அனுபவம். அவங்க ரெண்டு பேரோடய நான் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். ஜெயபாலன் வந்து எனக்கு ஒரு பெண் ஃப்ரெண்டு. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கு மிஸ்டர் இந்திரன் வந்து அவர் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு. ரெண்டு இந்த ரெண்டு பெரிய கவிதை சிற்பிகளோட வந்து நான் இத்தனை நாளாக இருக்கேன் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பாக்கியம். அது இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தது பெரிய பாக்கியம். ஒவ்வொருத்தங்களும் பேசுனது வந்து நறுக்கு தரிச்ச மாதிரி இருந்தது. நிறையா வேர்ட்ஸ் கிடையாது, எல்லாம் அளவாக, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. இது ஒரு நல்ல அழகியல் அனுபவம்னு சொல்வேன். அதை கீதா சங்கர் தானிகொண்டா அவர்களுக்கு படைப்பு குடும்பம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்து கவிதை அனுபவம் நூலின் அனுபவத்தை தன் அனுபவமாக கூற வருகின்றார் கவிஞர், எழுத்தாளர் கோ வசந்தகுமாரன் அவர்கள். இது ஒரு வித்தியாசமான விழா என்று தான் கூறுவேன். படைப்பு குடும்பம் இப்பொழுது உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு சோசியல் மீடியா வழியாக மிகப்பெரிய சாதனைகளை செய்து வருகிறது. கவிஞர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் என்று சொல்வார்களே, அது போன்ற ஒரு தளத்தை உருவாக்கி வளர்த்து வருகிறது. இத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தளமாக இயங்கக்கூடிய படைப்பு குடும்பம் மதிப்பிற்குரிய பன்முக படைப்பாளி, மிகச்சிறந்த அறிவுஜீவி, தமிழகம் இன்னும் சரியாக கௌரவிக்காத மிகப்பெரிய அறிவுஜீவி, மதிப்பிற்குரிய இந்திரன் அவர்களை கௌரவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக மிகவும் பெருமையடைகிறேன். இந்திரன் அவர்களுக்கும் எனக்குமான நட்பு கிட்டத்தட்ட 33 ஆண்டுகாலம் ஆகும். இருவரும் இணைந்தே பயணம் செய்திருக்கிறோம். இடையில் நான் 15 ஆண்டுகள் இலக்கிய உலகை விட்டு வேறு பணிகளுக்கு அரசு பணி அதிகாரியாக சென்றபோது அவர் தொடர்ந்து என்னை எழுது எழுந்து என்று உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார். அத்தகைய அன்பான மனிதர். இளைய தலைமுறையை எழுது எழுது என்று உற்சாகப்படுத்தி ஒரு படையை, இலக்கிய படையை உருவாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு செயல்பட்டு வருகிறவர். இத்தகைய பெருந்தன்மையான மனிதரை பார்ப்பது, சந்திப்பது அரிது. அத்தகைய ஒரு மனிதர் ஈழத்து கவிஞர் வ.ஐ.ச ஜெயபாலன் அவர்களோடு கவிதைக்கலை பற்றி உரையாடிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருப்பதன் மூலம் படைப்பு குடும்பம் தன்னுடைய மகுடத்தின் மீது ஒரு இறகை செருகிக் கொண்டிருக்கிறது, அல்லது ஒரு வைரத்தை சூட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த விழா ஒரு இக்கட்டான சூழலில் குறைந்த எண்ணிக்கையுடைய
பார்வையாளர்களை கொண்டு நடைபெற்றாலும் இது திட்டமிட்டு குறைந்த எண்ணிக்கையுடையவர்கள் வந்தால் போதும் என்று திட்டமிட்டு நடத்தப்பட்ட விழா. ஏனெனில் காலம் அத்தகைய ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. மிகச் சிறப்பாக இந்த விழா நடந்தது. இரண்டு பெரும் கவிஞர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான கடமையை படைப்பு குழுமம் நிறைவேற்றியிருக்கிறது. இதற்காக ஜிந்தா அவர்களுக்கு என் போன்ற மூத்த கவிஞர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை அனுபவமாக தன் அனுபவமாக கூற வருகின்றார் கலப்பை புரட்சி என்ற நூலின் பெருமைமிகு ஆசிரியர் கவிஞர் எழுத்தாளர் நாவே அருள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தமிழகத்தின் திறமைகளையெல்லாம் சங்கமிக்க வைக்கிற இந்த படைப்பு குழுமத்திற்கு முதற்கண் இப்படி ஒரு சிறப்பான விழாவினை ஏற்பாடு செய்ததற்கு நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இரண்டு நாடுகளின் மிகப்பெரிய ஆளுமைகளை கவிஞர்களை சந்திக்க வைத்தது மாத்திரம் அல்ல, பல நாடுகள் கொண்ட கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் சங்கமமாக்குகிற ஒரு மேடையாக இந்த மேடையை அமைத்திருக்கிறார்கள். நான் டெல்லி வீதியில் கரோல்பாக் என்கிற ஒரு பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது கீழே குமுதம் என்ற வாரப்பத்திரிகையில் ஒரு துணுக்கை பார்த்தேன். அதை எடுத்து பார்த்தால் அதில் இருந்தது அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம் என்கிற நூலை பற்றிய சிறு விமர்சனம். அதில் இருந்தது கருப்பு இயேசுநாதர் என்கிற ஒரு கவிதை. அதை படித்ததும் ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி தான் என்னை இன்றைக்கு இந்த மேடைக்கு முதல் பிரதியை பெறுகிற அளவிற்கு என்னுடைய இலக்கிய ஆசான் இந்திரன் விழாவில் இயற்றியிருக்கிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமையை நான் அன்றைக்கு சந்திக்கிறேனே என்று நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் அந்த கருப்பு இயேசுநாதர் என்கிற ஒரு கவிதை லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் என்கிற ஒரு ஆப்பிரிக்க கவிஞன் அதிலும் ஒவ்வொரு வீட்டிலும் புகைக்கூண்டில் துடைக்கிற ஒரு பணியாளனாக இருந்தவன், அவன் எழுதுவதற்கு காகிதம் கூட இல்லாமல் புகைக்கூண்டிலேயே தனது விரல்களால் எழுதி வைத்த கவிதையில் ஒன்றுதான் அது. அப்படிப்பட்ட மிக அற்புதமான இந்திரன் என்கிற ஆளுமையின் கவிதையின் அரசியல் என்கிற நூலின் தொடர்ச்சியாகத்தான் இந்த கவிதை அனுபவம் என்கிற நூலை என்னால் பார்க்க முடிகிறது. இந்த கவிதையின் அனுபவம் என்கிற நூலை இரண்டு பெரும் ஆளுமைகள் தனது உரையாடல் மூலமாக இரண்டு நிலப்பிரதேசங்களை இரண்டு நிலப்பிரதேசங்களில் வாழ்கிற இரண்டு பெரும் கவிதை கூட்டத்தை கவிதையின் வரலாற்றை புவியியலை எல்லாம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் தொகுத்திருக்கிற சுந்தரபுத்தன் என்கிற எழுத்தாளர். அது மாத்திரமல்ல ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவர்கள் இருவருமே படைப்பு என்பது ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல படைப்பு என்பது அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்கிற குறிக்கோளை உடையவர்கள். அதனால்தான் இந்திரன் அவர்கள் அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானத்தை எழுதிய அனுபவத்தை இதில் பகிர்ந்து கொள்கிறார். எப்படி? நான் பிரிட்டிஷ் கவுன்சில் என்ற நூலகத்தில் சென்று பார்க்கிற பொழுது அங்கே எஸ்ரா பவுண்ட், எலியட் போன்ற கவிஞர்களை பார்த்தேன். ஆனால் அதற்கு பக்கத்தில் லாங்ஸ்டன் ஹியூக்ஸ் போன்ற எத்தனையோ கவிஞர்கள் தங்களது கவிதைகளை புத்தகங்களாக கொடுத்திருந்தும் மொழிபெயர்ப்புகளாக தமிழ் நிலப்பரப்பில் வந்து சேரவில்லை. ஏன் என்ற எனது கேள்வியின் ஒரு விடையாகத்தான் அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கவிதையின் அனுபவம் உரையாடல் என்ற அற்புதமான தொகுப்பை கொண்டு வந்திருக்கும் படைப்பு குழுமத்திற்கு எனது மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2021 ஆண்டு முதல் நூல் வெளியீடாக வெளியான கவிதை அனுபவம் குறித்த தனது அனுபவங்களை பியானோவின் மேல் படுத்துறங்க ஆசை. நேற்று வரை என்னிடம் சொற்கள் இருந்தன, துருப்பிடித்த ஞாபக குறிப்பு ஆகிய நூல்களின் ஆசிரியர் வழிப்போக்கன் அவர்களை படைப்பு குழுமம் அன்புடன் வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம்.
நதி கடல் அடை இருந்த பார்த்துருப்பீங்க. இரண்டு கடலும் ஒன்று ஒன்று சந்தித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஏற்கனவே இந்த இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகள் சந்தித்த ஒரு சந்திப்பை ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க. வ.ஐ.ச ஜெயபாலன் அவர்களை ஈழத்து மண்ணும் எங்களின் முகங்களும் அந்த நூலின் மூலயமா எனக்கு தெரியும். அதில் ஒரு கவிதையில் பிறப்புறுப்பில் வச்சு வெடிகுண்டை வெடிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த போர் சூழலை சொல்லியிருப்பார். போர் சூழலை விதவிதமாக வரலாற்றுகளில் படித்து தெரிஞ்சிருக்கிறேன். ஆனால் சித்திரவதைகள் அதுக்குள்ளே இருக்குதுல்ல, அந்த சித்திரவதைகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறது ரொம்பவே அதிர்வை ஏற்படுத்தின ஒரு விஷயம். அப்போ அந்த நூல் மூலயமா தான் வ.ஐ.ச ஜெயபாலன் அவர்கள் எனக்கு அறிமுகம். இந்த நீளத்துக்குமே கவிதையாக கூட பயணிக்கிறார், இந்த கால இளைஞர்களாக கூட போட்டி போடுறாரு. அது மாதிரியானவே ஒரு மிகப்பெரிய ஆளுமை இந்திரன் ஐயா. அவரும் தன்னுடைய இன்றைக்கு இருக்கிற சமகால இளைஞர்களாக கூட புது புது களங்களை தேர்ந்தெடுத்து எழுதுகிற மிகப்பெரிய ஆளுமைகள். ஆளுமைகள்னு சொல்கிறத விட அதை தான் நான் சொல்கிறேன். இரண்டு கடல்கள் நதி கடலில் சங்கமிக்கிறத பார்க்குறோம். ஆனால் இரண்டு கடல்கள் சங்கமிக்கிறத பார்த்தது இல்லைல்ல. அந்த இரண்டு கடல்கள் சங்கமித்த ஒரு சந்திச்சுக்கிட்ட ஒரு நூல் தான் இது. கவிதை அனுபவம் நூல் வெளியீட்டு விழாவின் நிறைவு உரையாக நன்றி உரையாக படைப்பு குழுமம், படைப்பு பதிப்பகம், தகவு மின்னிதழ், கசல் கவிஞர் ஜின்னா அஸ்மி அவர்கள் நன்றி உரையை நிகழ்த்துவார்கள். இந்த அழகிய மாலை பொழுதில் இவ்வளவு கொரோனா ஊரடங்கு காலத்திலும் தமிழுக்காகவும் இலக்கியத்திற்காகவும் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே கூடி இருக்கின்ற அனைத்து தோழர் தோழமைகளுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் முதற்கண் படைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நூலை படைப்பு பதிப்பகம் வாயிலாக வெளியிட முன்வந்த கவிஞர் மற்றும் இலக்கிய விமர்சகர் இந்திரன் அவர்களுக்கும், சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் கவிஞர் வ.ஐ.ச ஜெயபாலன் அவர்களுக்கும், மற்றும் இத்தொகுப்பை தொகுத்து மிக அழகாக வடிவமைத்து கொடுத்த சுந்தரபுத்தன் அவர்களுக்கும், மற்றும் இந்நூலை வெளியிட சம்மதம் தெரிவித்து தன் பணிகளுக்கிடையேயும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்நூலை வெளியிட்டு சிறப்பு செய்த காவல் கண்காணிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய திரு மணிசண்முகம் அவர்களுக்கும், மற்றும் இந்நூலை பெற்றுக்கொள்ள நாங்கள் கேட்டவுடன் இசைவு தந்த பதிப்பாளர் வேடியப்பன் அவர்களுக்கும், கவிஞர் மற்றும் திரைப்பட இயக்குனர் கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களுக்கும், கவிஞர் நாவை அருள் அவர்களுக்கும், கவிஞர் கோ வசந்தகுமாரன் அவர்களுக்கும், கவிஞர் கீதா தாணிகொண்டா அவர்களுக்கும், மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ள படைப்பு குழுமத்தின் பிதாமகர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து அழைத்த குரலுக்கு உடனே இசைவி தந்து ஓடி வந்த அன்பு நண்பர் திரு வழிப்போக்கன் அவர்களுக்கும், ஊடகவியலாளர் மனோ அவர்களுக்கும், மற்றும் உள்ள அனைவருக்கும் எங்கள் படைப்பு குழுமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை மிக அழகாக ஒரு மணி நேரத்தில் துல்லியமாக தொகுத்து வழங்கிய எங்கள் படைப்பு சிம்மக்கரலோன் ரூஃபஸ் வி ஆண்டனி என்ற அடைமொழியுடன் அவர்களுக்கும், மற்றும் இந்நிகழ்ச்சியை மிக அழகாக ஏற்பாடு செய்து கொடுத்த யூனிக் ஆங்கிள் ஈவெண்ட்ஸ் நிறுவனத்திற்கும், மிக அற்புதமான ஒரு தேநீரை கொடுத்த கில்லி சாய் நிறுவனத்துக்கும், மற்றும் இந்த அறையை ஒதுக்கி தந்த செலிபிரிட்டியின் நிர்வாகத்துக்கும் எங்கள் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை பொழுதை மிக இனிமையாய் ஆக்கிய உங்கள் அனைவருக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும், விடுபட்ட எங்கள் தோழர் தோழமை அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறது படைப்பு குழுமம்.